அச்ச சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நகை அடகு வைக்க உகந்த நாள் நேரம் ஓரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நளினி பாஸ்கர் அப்படின்ற ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நகை அடகு வைப்பது அப்படின்றது ஒரு டைம் பீயிங்க்கு நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த வழி அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றவர்கள்கிட்ட போய் நம்ம கடன் வாங்குவதை காட்டிலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அடகு வைக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒரு சில பேர் உறவினர்கள் கிட்ட போய் பணம் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அந்த உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படும். இல்ல நண்பர்கள் கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா அது உரிய நேரத்துல கொடுக்க முடியல அப்படின்னா கூட அதுலயும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த வழி இந்த நகை அடகு வைத்து நம்மளே பணத்தை பெரட்டி கொள்வது அப்படின்றது மிகச்சிறந்த வழிதான். இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்படி நகை அடகு வைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வட்டி கட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதை திருப்ப முடியாமல் அந்த நகையானது அவர்கள் கையை விட்டு போகக்கூடிய சூழலும் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் அடுத்த தடவைக்கு போய் நகை வைக்கும் பொழுது உகந்த நாள் பார்த்து, நேரம் பார்த்து, ஓரை பார்த்து வைத்தீர்கள் என்றால் நீங்கள் வைக்கக்கூடிய நகை உங்கள்கிட்ட திருப்பி வரும். எந்தெந்த நட்சத்திரத்துல நம்ம அடகு வைக்க வேண்டும், அப்படி வைக்கும் பொழுது அந்த நகையானது எப்படி நமக்கு திருப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் ஆகிய நாட்கள்ல தங்கத்தை அடமானம் வைத்தவர்களுக்கு தர்த்திரிய நிலையானதுதான் வருமே தவிர அவர்கள் அந்த நகையை திரும்ப மீட்டு வீட்டுக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை சுத்தமாவே இருக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் இல்லையா, அதை கேலண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாளுக்குரிய நட்சத்திரமானது அந்த கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், இப்ப நான் சொன்ன நட்சத்திரங்கள் வந்ததுன்னா அந்த நாட்கள்ல நகையை கொண்டு போய் அடமானம் வைக்காதீர்கள். இது அடமானம் வைப்பவர்களுக்கு தர்த்திரியத்தை ஏற்படுத்தினாலும் அந்த நகையை அந்த நாள்ல வாங்குபவர்களுக்கு பெரும் முன்னேற்றமானது கிடைக்கும். அதனால கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரத்தன்று உங்களுடைய நகையை அடகு வைக்காதீர்கள். அது எவ்வளவு பெரிய ரொம்ப இக்கட்டான பண கஷ்ட நெருக்கடியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் போல ஒரு நாளைக்கு தள்ளி வைத்து உங்களுடைய வேலைகளை அடுத்த நாளைக்கு நீங்க தள்ளி வைத்து அந்த பணத்தை மறுநாளைக்கு நீங்க பெறட்டுறதுக்கு உண்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த நட்சத்திரத்துல கண்டிப்பாக நீங்க நகையை அடகு வைக்க வேண்டாம். அடுத்து நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குளிகை நேரம். குளிகை நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினோமே என்றால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்வுகள் செய்யறதாக இருந்தாலும் சரி, இல்ல கடனை திருப்பி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பிறந்த நாள் கொண்டாடுவது இது போன்ற நிகழ்வுகளை நம்ம இந்த குளிகை நேரத்துல செய்யும் பொழுது எந்த தங்கு தடையும் இல்லாமல் அந்த நிகழ்வானது நடந்து முடியும். இது போன்ற நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்வுல. அதனால நகை அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்வது, இறந்தவருடைய உடலை அந்த குளிகை நேரத்துல கொண்டு செல்வது, இது போன்ற வேலைகளை நிச்சயமாக இந்த குளிகை நேரத்துல செய்யக்கூடாது. அது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா ஓரை அப்படின்ற ஒரு நேரத்திற்கு வரும் பொழுது குறிப்பாக எந்த ஒரு நகையையும் சனி ஓரையில அடகு வைத்தால் அதை மீட்பதுல கண்டிப்பாக சிக்கல்கள் ஏற்படும். இந்த ஓரையை எப்படிங்க நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கேலண்டருக்கு பின்னாடி ஓரை அப்படின்ற ஒரு பெரிய காலமே இருக்கும். உங்களுடைய நேரம் நாள் பார்த்து நீங்க வந்துட்டு எந்த ஓரையில உங்களுக்கு நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால எப்பொழுதுமே இந்த சனி ஓரை நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய நகையை கொண்டு போய் அடமானம் வைக்காதீர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தங்க நகையை அடகு வைக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல நீங்க வங்கியில ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க. இப்ப நிறைய தங்க நகைகளுக்குரிய கடன்கள் வந்து வங்கியிலே கொடுக்குறாங்க. அப்படி நீங்க கொண்டு போய் வங்கியில வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடகு வைக்க உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழக்கிழமை ரொம்பவே நல்லது. இல்ல நீங்க வந்துட்டு இந்த அடகு கடைகள்லாம் இருக்கும் அதுல கொண்டு போய் நீங்க தங்க நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க நகையை கொடுத்து திருப்புவது ரொம்பவே நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பேங்க்குக்கு அதாவது வங்கிகளுக்கு பொருந்தாது. அதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பணம் தேவை இருந்ததுன்னா அந்த நாள்ல வெளியில இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள்ல நீங்க போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை உகந்தது. புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல கண்டிப்பாக நகையை கொண்டு போய் அடமானம் வைப்பதோ விற்பதோ கூடவே கூடாது. அதனால எப்பொழுதுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம நகைகளை அடகு வைக்க கூடாது. அதோடு சேர்த்து புதன் மற்றும் சனிக்கிழமைகள்லையும் நகையை அடகு வைக்க வேண்டாம். நகை அடகு வைக்க உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கள், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க நகையை அடகு வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியாக இந்த நாள் ஓரை நேரத்துல நம்ம நகையை அடகு வைக்கும் பொழுது அது மிக விரைவாகவே உங்களிடம் திரும்ப வரும். அதை மிக விரைவாகவே மீட்டு எடுக்கிறதுக்குண்டான பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும், வருமானமானது பெருகும். அதனால இந்த நாள் நேரம் உரையில உங்களுடைய நகையை வைத்து உங்களுடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொண்டு மறுபடியும் அந்த நகையை மிக விரைவாகவே மீட்டெடுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.